சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர்த்த பத்தின கேஸ் இன்னைக்கு வந்துட்டு நேஷனல் வைடா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த கேஸோட புது அப்டேட் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது கொலை வழக்கா இப்போ கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, கொலை வழக்கா மாத்திருக்காங்க. கொலை வழக்கா மாத்தினது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட 5 போலீஸ் ஆபீசர்ஸ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீதர், ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், முருகன், முத்துராஜ் அப்படிங்கிற 5 போலீஸ் ஆபீசரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த 5 போலீஸ் ஆஃபீஸர் மேலேயும் கொலை வழக்கு மற்றும் ஆதாரத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய போலீசார் அனைவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி ஐஜி சங்கர் தெரிவித்துள்ளார். இந்த கேஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னா, போலீஸ் கொடுத்த எல்லா ஆதாரங்களும், அதாவது எஃப்ஐஆர் காப்பி ஆகட்டும், இல்ல இவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கான ரீசனை சொன்னதாகட்டும், எல்லாமே வந்துட்டு பொய்யான ஒரு ரீசன் தான் சொன்னாங்க. எஃப்ஐஆர்ல பார்த்தா கீழே படுத்து ரெண்டு பேரும் உருண்டதுனால தான் இவங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக்லையும் காய்ச்சல்லையும் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஸ்ட்ரைட்டா அந்த பிளேஸுக்கே போயிட்டு அவர் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் உள்ள போறப்போ அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கல அப்படின்னு அவர் கொடுத்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக போகும்போது, மற்ற காவல் அதிகாரிகள் அடிக்கிற தோரணையில முரட்டத்தனமா உட்கார்ந்து இருந்ததாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்க இருந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் இவரை கொஞ்சம் தகாத வார்த்தையில பின்னாடி திட்டினதாகவும், ஒரு கான்ஸ்டபிள் மகாராஜன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள், உன்னையால ஒன்னும் புடுங்க முடியாதுரா அப்படின்னு இவருக்கு பின்னாடி பேசினதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கே இவ்வளவுதான் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறப்போ, நமக்கு கண்டிப்பா அங்க ரெஸ்பான்ஸ் இருக்க சான்ஸே இல்ல. இதுக்கு இடையில ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண் கான்ஸ்டபிள் வந்துட்டு அங்க நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க அங்க இருந்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க போனப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பர்டிகுலரா அந்த டேட்ல நடந்தது எல்லாம் டெலிட் ஆயிருக்கு. டெய்லி அந்த ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் சிசிடிவில கேப்சர் ஆகாதபடி ஆப்ஷன் செட் பண்ணி வச்ச மாதிரி அவர் கொடுத்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் கொடுத்த அறிக்கை இப்போ ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மூவ் பண்ணப்பட்டிருக்கு. சிபிசிஐடிக்கு மூவ் பண்ணி 12 குழுவா பிரிச்சு அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல முதல் கட்ட விசாரணையில 5 போலீஸ் ஆபீசர்ஸ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கொலை வழக்கின் கீழே. இந்த பெண் காவலர் ரேவதி அங்க நடந்த விஷயங்களை மேஜிஸ்ட்ரேட்ட சொன்னதுனால அவங்க உயிருக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பும் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல இந்த 5 பேர்த்தையும் இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ல இன்னும் நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் மட்டும் இல்ல, மகேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இறந்ததாகவும் சொல்லப்படுது. இதே சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்த நிறைய மக்கள் இந்த போலீஸ் ஆபீசர்ஸ்னால பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுங்க. அந்த டாக்டர் ஆகட்டும், அவங்கள ரிமாண்ட் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ண அந்த மேஜிஸ்ட்ரேட் ஆகட்டும், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு உண்டான தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கணும். ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் அந்த ஒரு நாள் நைட்டு எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருப்பாங்களோ அதை விட கொடுமையை அவங்களுக்கு கண்ணில் காட்டுங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.